ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 90s கிட்ஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பெட்டி கடையில விற்கிற தேங்காய் பர்ஃபி. அந்த தேங்காய் பர்ஃபி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால ஸ்கூல் முடிஞ்சு வர வழியில ஒரு பெட்டி கடை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு தேங்காய் பர்ஃபியும் நடக்கடலை உருண்டையும் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போவோம். இப்ப இருக்கிற குழந்தைங்க அதை மறக்க கூடாது, அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக வீட்லயே அந்த பெட்டி கடை தேங்காய் பர்ஃபி செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி பண்ண நான் இங்க ரெண்டு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு முழு தேங்காயும் நம்ம அடிப்பாகத்தை எடுத்துட்டு குட்டி குட்டியா பீஸ் போட்டு மிக்சியில அடிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து தேங்காய் நல்லா உங்களுக்கு நல்லா துருவன மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல நெய் எதுவும் ஆட் பண்ணாம ஒரு கப் துருவின தேங்காயை போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கலர் மாறிடும். போதும், ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்ப வேற பாத்திரத்துல மாத்திருங்க. நெக்ஸ்ட் அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ரெண்டா கட் பண்ண முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்ப எடுத்துருங்க. ரொம்ப கருக்க விட்டுட வேணாம். இப்போ அதே பேன்ல ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கால் கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி கலந்து விட்டுடுங்க. இப்ப நம்ம துருவி வச்ச தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபுல்லா போட்டுடுங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. லைட்டா கெட்டி ஆயிட்டு வருது. இனி கொஞ்ச நேரத்துல தேங்காயும் சக்கரைப்பாகும் நல்லா ஒண்ணு சேர்ந்து கெட்டி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் போல இனி கிளறிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரையும் தேங்காயும் ஒண்ணு சேர்ந்து பேன்ல ஒட்டாம வந்துருச்சு பாருங்க. போதும், இதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். லாஸ்டா நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்கோங்க. இதையும் கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரைல நெய் போட்டு ஃபுல்லா தடவிக்கோங்க. அப்பதான் ஒட்டாம இருக்கும். தடவி வச்ச ட்ரேல இப்ப இதை போட்டுக்கோங்க. இப்போ இதை சரிசம் பண்ணிக்கோங்க. சரிசமம் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆறட்டும், அதுக்கு மேல ஆற விடாதீங்க. ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளால பீஸ் போட முடியாது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எங்களுக்கு பிடிச்ச பெட்டிக்கடை தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கொங்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.